ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீயுமா ஜெகன் சேனல். உங்களுக்கும் இது மாதிரி வந்து கைன்மாஸ்டரில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது விஷஸ் அல்லது வந்து நியூஸ் பண்ணுற மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கணுமா? வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வீடியோ பண்ண போகிறீங்களோ அந்தளவுக்கு இழுத்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து லேயரில் போயிட்டு ஓவர் லே போய்க்கோங்க. ஓவர் லேயில் வந்து லைவ் நியூஸ்னு இருக்கும். இது உங்களில் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கைன்மாஸ்டர் ஆப் ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு எது வேணும் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மைக்கு ஏதோ ஒரு வீடியோஸ் நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்க, அதில் வந்து நீங்கள் பேசுகிற மாதிரி வச்சுக்கணும், இந்த மாதிரி வச்சுக்கலாம், இது மாதிரி எது வேணால் வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரி நியூஸ் சேனலில் நம்மளுக்கு வந்து லைவாக வரும்ல, அது மாதிரி செட் பண்ணி கேட்கணும். டிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இதை டிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபுல்லாக இதை இழுத்து விட்டுங்க. இந்த அளவுக்கு வேணுமோ அதை இழுத்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதை டிக் பண்ணிக்கோங்க. இந்த இதை வந்து ஃபுல்லாக நீங்கள் எந்தளவுக்கு வீடியோ பண்ண போகிறீங்களோ அந்தளவுக்கு ஃபுல்லாக இழுத்து விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து லைவு இதெல்லாம் செட் பண்ணணும். திரும்ப ஓவர்லேயில் அதே இதில் வந்து நீங்கள் வந்து லைவ் நியூஸ் போய்க்குங்க. போயிட்டு மேலே லைவ் கொடுத்துக்குங்க. லைவை செலக்ட் பண்ணிட்டு டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது எந்த இடத்துல வேணுனாலும் வச்சுக்கலாம். நீங்கள் கீழே வச்சுனாலும் விருப்பம் இருந்தாலும் வச்சுக்கலாம், இல்லை மேலே லைவ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து சின்னது பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வச்சுக்கிட்டு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இதையும் வந்து ஃபுல்லாக வந்து லாஸ்ட்டு டெட் எண்டு வரைக்கும் இழுத்து விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து என்ன பிரேக்கிங் நியூஸ் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ ஓவர்லேயில் போயிட்டு அதே இதில் வந்து நியூஸ் போய்க்குங்க. லைவ் நியூஸஸ் அதில் போயிட்டு பிரேக்கிங் நியூஸ் இந்த மாதிரி ஸ்க்ரோலார் மாதிரி வேணாலும் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிவிட்டு இதை வந்து கீழே இந்த இடத்துல எந்த இதில் வேணுமோ உங்களை வச்சுக்கலாம். ஃபுல்லாக வேணாலும் ஃபுல்லாக வச்சுக்கலாம் ஸ்க்ரோலிங் ஆகிறதுக்கு. டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதையும் ஃபுல்லாக உங்களுக்கு இழுத்து விட்டுங்க. நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ணணும். ஸோ டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு லேயரில் போயிட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு நான் ஜஸ்ட் உங்களுக்கு எது வேணால் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஜஸ்ட்டு ஹை ஃப்ரெண்ட்ஸ்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதில் வந்து ஃபாண்ட் வந்து ஃபாண்டோட ஃபாண்டும் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு கலர்ஸில் வந்து எந்த கலர் உங்களுக்கு விருப்பமோ அந்த கலர் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு கீழே வச்சு சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இன் அனிமேஷன் போய்க்குங்க. போயிட்டு வந்து உங்களுக்கு ஸ்லைட் ரைட்னா ஸ்லைட் லெஃப்ட் கொடுத்துங்க. கொடுத்தா இந்த மாதிரி போகிறவாகும். இல்லைனா வந்து லெட்டர் பை லெட்டராக கொடுத்துக்கலாம் நீங்கள். அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து ஸ்பீடு வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, ஹை வேணால் பண்ணிக்கலாம், லோ வேணாலும் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு அடுத்த இது முடிகிற இடத்துலேருந்து இன்னொரு லெட்டர் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அந்த இடத்துல வந்து திரும்ப லேயர் போயிட்டு டெக்ஸ்டில் போயிட்டு இதுக்கு உங்களுக்கு வேறு கலர்ஸ் வேணாலும் உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். செலக்ட் பண்ணிட்டு சைஸை சின்னது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே இழுத்து விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு முடிஞ்சு டிக் பண்ணிவிட்டு இது வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இன் அனிமேஷன் போயிட்டு இதுவும் லெட்டர் பை லெட்டர் கொடுத்துட்டிங்கன்னா 1.5 வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு
இது மாதிரி உங்களுக்கு வந்து என்னென்ன வேணுமோ அது ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லெட்டர்ஸ் வேணுங்கிறத ஆட் பண்ணிக்கலாம் பிரேக்கிங் நியூஸ் பக்கத்தில். ஸோ இந்த பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, டிவி மானிட்டர் மாதிரி. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து பிக்சர்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோட்டோ வேணால் வச்சுக்கலாம், இல்லை வந்து வீடியோஸே அதில் இப்போ வந்து ப்ளே பண்ண வைக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பிக்சர் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. அதே பேக்ரவுண்ட் போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைஸில் நீங்கள் பண்ணிக்கிங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, வச்சுக்கிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், இது வந்து மேலே வச்ச மாதிரி தெரியுது. ஸோ வந்து இப்போ என்ன பண்ணணும்னா பிளண்டிங்கில் போயிட்டு பிளண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மேலே வச்ச மாதிரியே தெரியாது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து இது வந்து பிக்சர் தான் வைக்கணும்னு இல்லை, வீடியோவும் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுக்கிட்டு இந்த இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக வந்து இழுத்து போட்டுக்கோங்க. இழுத்து விட்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்து காட்டுறேன் உங்களுக்கு வந்து. நீங்கள் வந்து இது வீடியோ வச்சாலுமே வீடியோக்குள்ளே டெக்ஸ்ட்டும் கொடுத்துக்கலாம் நீங்கள். சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கேன், கொடுத்துட்டு இந்த வச்சுட்டு ஃபாண்ட் உங்களுக்கு என்ன ஃபாண்ட் பிடிக்குதோ அந்த ஃபாண்ட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அந்த ஃபாண்ட் வச்சுருக்கேன். கலர்ஸ் வந்து அது மாதிரி ரெட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து அவுட்லைனில் போயிட்டு வெளியில் வந்து ஸ்ட்ரோக் வேணால் ஒயிட் ஸ்ட்ரோக் கொடுத்துக்கலாம் நீங்கள் வந்து அவுட்லைனில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இது வந்து எந்த இடத்துலேருந்து வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் வரைக்கும் வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு இதில் இன் அனிமேஷன் உங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுடைய விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் ஜஸ்ட் உங்களுக்கு இதுக்காக வச்சு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டு டைமிங்கை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மியூசிக் வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நியூஸ் சேனலில் வர மியூசிக் மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து நியூஸ்லேருந்து விஷ் பண்ண மாதிரி பண்ணாலும் சரி, பார்க்குறதுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள். டிஸ்லைக் பண்ணால் என்ன காரணங்கிறதையும் சொல்லுங்கள். என்னை வந்து மேலும் அது வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.